بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم بغلچيم வணக்கங்களும் ஏகவல்லவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏகவல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தினத்துக்கான உரையிலே நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் மக்களிடத்திலே ஞாபகப்படுத்திய ஒரு செய்தியை, ஒரு திருமறை வசனத்தை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் மோதி காட்டுவார்கள். 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இத்தக்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை எந்த முறையிலே பயந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அந்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று குறைவாக நன்மைகளையும் அதிகமான பாவங்களையும் செய்யக்கூடிய சமுதாயத்திடத்திலே சொல்லவில்லை. யாரிடத்தில் இந்த செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் உயிரிலும் மேலாக மதித்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களிடத்திலே கொண்டு வந்தால் அந்த செய்தியை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் நம்முடைய முதலாவது அம்சம் என்று நினைத்திருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அசைவுகளை கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பதிவு செய்து கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரானார்களோ, எந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள், என்னுடைய தோழர்கள் என்று எந்த தோழர்களை கை நீட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்களோ, என்னுடைய தோழர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள், அதிலே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட தோழர்கள் என்று யாரையெல்லாம் பேர் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற சபையை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த குர்ஆன் வசனம் அதிகமாக நம்மிடத்தில் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள் இறங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை போன்ற சிலரிடத்திலே தான் சொல்லி இருப்பார்கள் என்பது போன்ற உள்ளத்திலே ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இதை கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தியது நம்மை போன்றவர்களுக்கு அல்ல. யார் இறையச்சத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தார்களோ, யார் மறைவாகவும் அல்லாஹ்வை பயப்படுவதிலே மிக தெளிவாக இருந்தார்களோ, உண்மையாகவே அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயத்தில் அந்த ஹக்கை சரியாக கொடுத்து பயந்தார்களோ, அந்த நபி தோழர்கள் இருக்கின்ற சபையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இத்தக்கில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ
அந்த முறையில நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன இல்லா வாந்தும் முஸ்லிமுன், முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று அந்த தோழர்களுக்கு, அந்த மிகச்சிறந்தவர்களுக்கு, அந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களை விட ஞாபகப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்பதை ஆரம்பமாக உங்களுடைய சிந்தனையிலே முன்வைத்தவனாக என்னுடைய உரைக்குள் சொல்கின்றேன். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த மாதம் அழகான ஒரு மாதத்தை நாங்கள் முடித்து விட்டு, பயிற்சிக்குரிய ஒரு மாதத்தை நாங்கள் முடித்து விட்டு, இன்னும் ஒரு மாதத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய உள்ளத்தை நாங்கள் சற்று பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு தருவாயிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் நம்மிடத்திலே வீடுகளில் இருந்த ஏராளமான விடயங்கள் இல்லாமல் போயின, ஏராளமான அம்சங்கள் புதிதாக உருவாகின. ஒரு மாதம் முழுவதாக நம்மோடு இருந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட அம்சங்கள்? வீட்டிலே டிவி கிடையாது, டிவி இருந்தது எல்சிடி பெரிய 32 inch டிவியை வாங்கி வச்சிருப்போம், ஆனாலும் அது மூடப்பட்டிருந்தது. இல்லை என்று சொன்னா மத்த பக்கம் அப்படி திருப்பி வச்சிருந்தோம், இல்லாட்டி ஒரு பெட்டியில போட்டு அலுமாரிக்கு மேல வச்சிருந்த ஒரு நிலைமையை இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்திலே புறம் பேசுகின்ற, கோல் பேசுகின்ற, பொய் பேசுகின்ற, அநியாயமான விடயங்களிலே ஈடுபடுகின்ற ஏராளமான அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவிர்ந்து வாழ்ந்த ஒரு மாதமாக அந்த மாதம் இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். ஒரு பயிற்சி எடுக்கின்றோம், அந்த மாதத்தில் புறம் பேசுவதை தவிர்ந்து கொண்டோம். புறம் பேசுவதற்கு ஒருவர் வாய் எடுத்தாலும் அவருக்கு விரல் நீட்டி சொல்லக்கூடிய என்னப்பா நோம்பு பிடிச்சிட்டு புறம் பேசுறீங்க, நோம்பு பிடிச்சிட்டு பொய் சொல்றீங்க, நோம்பு பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையை போட்டு புறம் பேசியவருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது, பொய் பேசியவருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. பொய் பேசுகிறவர் கூட நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க தானே என்று கேட்டால் உடனே தான் பேசுகின்ற பொய்யை கூட அப்படியே மறைத்து விடக்கூடிய, நிப்பாட்டி விடக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த மாதத்திலே நாங்கள் பார்த்தோம். அதிகமாக புறம் பேசுகின்ற வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட புறம் பேசாதீங்க, நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க என்று சொன்னால் அந்த நோம்பு பிடிச்சிருக்கிறதுக்கு அப்படி ஒரு சங்கே நாங்கள் கொடுத்து ஒரு பயிற்சியை எடுத்ததை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். முழுவதும் அவ்வாறான ஒரு நிலைமை இருந்தது. வீணான விடயங்களை ஈடுபடுவதற்கு பயப்பட்டோம், தேவையில்லாத காரியங்களில் கை வைப்பதற்கு நாங்கள் பயப்பட்டோம், அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசுவதில் நாங்கள் பயப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல பண்புகள் வந்து குடியேறியதையும் நாங்கள் பார்த்தோம். தர்மம் கொடுக்காமல் இருந்தவர்கள் கூட அந்த மாதத்திலே அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் மாறியது. அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது இந்த ₹1 மாத்தி வச்சு கொடுக்கிற வழக்கமாவது வந்துச்சு. கொடுக்கிறது வேற விஷயம், கொடுக்கதே இல்லைன்னு நிலைமையில இருந்தவங்க கூட இந்த ₹1-2 மாத்தியாவது கொடுக்கணும்ங்கிற ஒரு மனப்பக்குவம் வருது. அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் ஏற்படுத்தியதையாவது நாங்கள் பார்த்தோம். இரவு தொழுகைகள் அதிகம் அதிகமாக தொழப்பட்டன, இரவு நேரங்கள் ஹயாத்தாக்கப்பட்டன, சுபஹுடைய நேரங்கள் ஹயாத்தாக்கப்பட்டன, சுபஹுடைய சுன்னத்து தொழுகைகள் தொழப்பட்டன, இஷாவுடைய சுன்னத்து தொழுகைகள் தொழப்பட்டன, இஷா ஜமாத்தோடு சுபஹு ஜமாத்தோடு இவ்வாறு எக்கச்சக்கமான பயிற்சிகள் நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேறியதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் குர்ஆனை தூசி தட்டி ரமலானுடைய மாதத்தின் முதல் நாளிலே எடுத்திருந்தாலும் அந்த ரமலான் மாதம் முழுவதும் அதிகமாக ஓதியதையும் நாங்கள் பார்த்தோம். பயிற்சி எடுத்தமா இல்லையா? சரி, இப்ப இந்த பயிற்சியுடைய ஒட்டு மொத்த விஸ்வரூபம், படம் அல்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கணும். எந்த நாள்? இன்றைக்கு எடுத்திருக்கணும். இந்த முழுமையான பயிற்சி ஒரு மாதம் எடுத்தமா இல்லையா? இந்த முழு ஒரு மாதத்துக்குரிய பயிற்சியும் எந்த நாளில் நம்மிடத்திலே வெளிப்பட்டிருக்க வேண்டும், எந்த நாளிலே வெளியிலே வந்திருக்க வேண்டும்? ஷஹ்பானுடைய மாதமா அல்ல ஷவ்வாலுடைய மாதமா? எப்ப ஆக கூடுதல் அடிக்கணும்? ஒருத்தர் ஒரு மாதம் கிரிக்கெட் பிராக்டிஸ் எடுக்கிறாரு, அந்த ஒரு மாதம் முழுக்க கிரிக்கெட் பிராக்டிஸ் எடுத்து அடுத்த மாதம் டூர்னமெண்ட் இருக்குது, என்னதுக்கு அந்த மாதம் பிராக்டிஸ் எடுக்கிறாரு? அடுத்த மாதம் டூர்னமெண்ட்டுக்கு இந்த மாதம் முழுக்க எடுக்கிற பிராக்டிஸ்ல பிரயோசனம் இருக்குமென்றதுனால. அதுபோல ஒரு மாதம் முழுவதும் பயிற்சி உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், இந்த மாதம் நம்மிடத்திலே அமல் கூடியதா இல்லையா? சென்ற மாதம் ரமலானுடைய மாதத்தில் அதுக்கு முன்னால் இருந்த மாதத்தை விட அதிகமாக நம்மிடத்தில் இபாதத்துகள் கூடியதா இல்லையா? நாங்கள் அறியாமலேயே நிறைய இபாதத்துகளை செய்தோமா இல்லையா? ஒரு பக்குவத்தை நம்மளே அடைய அறியாமல் நம்மிடத்திலே வந்ததை நாங்கள் கண்டோமா இல்லையா? கண்டோம். அதனுடைய முழு தாற்பரியம், முழு வெளிப்பாடு எப்ப இருக்கணும்?
அந்த மாதத்துடைய பயிற்சியுடைய அடுத்த நாள். அதாவது சில சகோதரர்களுக்கு நேற்று, சில சகோதரர்களுக்கு இன்று. அதுல சர்ச்சையை பத்தி பேசல, நேற்று அல்லது இன்று யாரெல்லாம் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடினார்களோ, அல்லது நேற்று யாரெல்லாம் பெருநாள் கொண்டாடினார்களோ, சவ்வால் மாத தலைமுறை பார்த்த அந்த நாளில் அதனுடைய தாற்பரிகம் அதிகமாக விளங்க வேண்டியதை நாங்கள் பார்க்கணும். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டாலும் அது இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு தொழுகை கேன்சல், சுபஹுடைய தொழுகை கேன்சல், சுபஹுடைய சுன்னத்து கேன்சல், இஷாவுடைய ஜமாத் கேன்சல். இப்படி என்னென்ன குர்ஆன் ஓதினோம், இன்றைக்கு குர்ஆன் ஓதின யாராவது இருக்கீங்களா? இதுல நேத்து பெருநாள் கொண்டாடினவங்க இருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கு நேத்து பெருநாள் கொண்டாடியாச்சு. சிலாக கேட்பாங்க, பெருநாள் அன்று நாங்கள் வாழ்க்கையில மிச்சம் செஞ்சிருக்கணும், பெருநாள் அன்று கொண்டாடல நிம்மதியா? கொண்டாடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு பெருநாள் கொண்டாடியவர்களுடைய நாளை நிலைமை எவ்வாறு இருக்கும்? மேல ஏறுமா? இந்த மாதம் முழுக்க எடுத்த பயிற்சி வழியிலே வருமா? வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், ஒரு மாதத்தில் நம்மிடத்தில் மாற்றம் வந்திருக்கின்றதை ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பசித்திருந்ததற்கும் தாகித்திருந்ததற்கும் எந்தவித பிரயோசனமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சில மனிதர்களுடைய உள்ளம் எப்படி தெரியுமா? ரெண்டு விதமான மனிதர்களை இந்த நேரத்தில் நாங்கள் காணலாம். எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு கூட்டம் நம்ம இந்த மாசத்தை கழிச்சாச்சு, சரி எல்லாம் முடிஞ்சு, சிகரெட்டை நிப்பாட்டி இருந்தோம், இப்ப சிகரெட்டை ஆரம்பிக்கலாம். தௌபா கேட்டம் ஒரு காலத்தில், அதாவது கடைசி பத்தில் தௌபா கேட்டவர் நிலைமையுமே தான், 27 ஸ்பெஷலாக எடுத்து தௌபா கேட்டவர்களுடைய நிலைமையுமே தான். தௌபா கேட்டு விட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாச்சு, இதுக்கு பின்னால் இந்த வருஷம் முழுக்க பாவம் செய்யல, அடுத்த வருஷம் தௌபா கேட்கறதுக்குரிய காலம் வரும் என்று பாவங்கள் ஆரம்பமாகும், கட்டப்பட்ட டிவிகள் எல்லாம் வெளியிலே வரும், படங்கள் அதாவது ஆரம்பமாகும். இன்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் போடப்படுகின்ற சிறப்பு திரைப்படத்தை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிவிட்டது. சீரியல்கள் எல்லாம் ஆரம்பிச்சு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த மாதத்தை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் என்னிடத்தில் மாற்றம் இல்லை. சென்ற வருடமும் ரமலானை நான் கடந்தேன், அதற்கு முன்னாள் வருடமும் ரமலானை நான் கடந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நிலைமையிலே நான் வெளியேறி இருக்கின்றேன் என்று சில சகோதரர்கள் அங்கலாய்ப்பார்களே, நான் இதுக்கு என்னப்பா செய்யறது, ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் வருகிறதில்லை, நானும் மாற்றம் வரணும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன், என்ன அறியாமலே இதுக்குள்ள இருந்து வெளியில வந்தோடனே என் வாழ்க்கை அப்படியே மாறி போறதை நான் காண்றனே, மாறணுமே நினைக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு சில செய்திகளை இந்த இடத்தில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் யாரிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும்? ரமலானில் உண்மையான மாற்றம் யாருக்கு? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்றான், ரமலானுடைய மாதம் வந்தாலே எல்லோரும் அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், எல்லா பயான்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், மௌலவிமார்கள் ஓதி ஓதியே நம்முடைய ஆட்கள் எல்லாருக்கும் பாடமான ஒரு குர்ஆன் வசனம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், 2 அத்தியாயம் 183 வசனம், யா யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இது மட்டும் சொன்னாலே போதும் பேலன்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். என்ன வசனம்? குதிபா அலைக்கும்ஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ்வு தஆலா சொல்லக்கூடிய வசனம், அவ்வளோ பேருக்கும் பாடம். அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தில் அற்புதமான 3 செய்திகளை சொல்கின்றான் சகோதரர்களே. இந்த 3 செய்திகளையும் சரியாக நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், இந்த ரமலான் ஏன் நம்மிடத்திலே வந்தது, இந்த முழு ரமலானிலும் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி நம்மை நோன்பு நோக்க சொன்னான்? ரமலான் வந்துச்சு தானே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா எப்படி அறிமுகப்படுத்துறான்? 2 அத்தியாயத்தில் 185 வசனம், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்கிறான் அல்லாஹ், ரமலானுடைய மாதம், அல்லதி அன்சி அதாவது அல்லதி உன்சில பீல் குர்ஆன், குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்த மாதம், ஹுதல்லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது, வபையினாத்தின் மினல் ஹுதாவல் ஃபுர்கான், தேரான வழியை மனிதர்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது, வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று குர்ஆனை பத்தியே அல்லாஹ் சொல்லி போட்டுட்டு, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றார்களோ என்று நிப்பாட்டி என்ன சொல்லணும்? முன்னால குர்ஆனை பத்தி தானே சொல்றான்,
அல்லாஹு தஆலா இத எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து நமக்கு அதுக்கு பின்னால ஒரு இபாதத்தை கடமையாக்குகின்றான். இந்த மாதத்துல என்னென்ன இபாதத்துகள் எல்லாம் கடமையாக்கிக்கலாம், தொழுகே கடமையாக்கிக்கலாம். மக்களுக்கு சொல்லிக்கிற இவ்வளவு காலமும் நீங்க அஞ்சு வக்து தொழுறீங்க, ரமலான் வந்தால் ஒரு 25 வக்து தொழுங்க, தொழுகையை கடமையாக்கிக்கலாம் தானே. தொழுகையை கொண்டு வந்த ஒரு மனிதனுக்கு இந்த காலத்தை தொழணும், அதான் உனக்கு பயிற்சி. ரமலான் நீ புழுக்க புழுக்க பயிற்சி எடுத்துக்கோ, தொழுகை பயிற்சின்னு சொல்லிக்கலாம். இல்லையா, குர்ஆன் சிறப்பு எல்லாம் முன்னால சொல்றான் அல்லாஹ் தஆலா, பின்னால என்ன சொல்லிக்கலாம், குர்ஆனை நீங்கள் அதிகம் அதிகமா ஒரு நாளை 2 மணித்தியாலம் ஓதணும், இல்லாட்டி 4 மணித்தியாலம் ஓதணும், இல்லாட்டி மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் ஓதணும், இல்லாட்டி லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் ஓதணும், விடாம ஓதணும் என்று ஒரு கடமை அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கலாமே இல்லையா. இல்ல ரமலானுடைய மாதம் வந்தால் உம்ராவுக்கு போயிட்டு வா, வீட்டுல இருக்க எல்லாம் உம்ராவுக்கு போயிட்டு வா அனுப்பி இருக்கலாமா இல்லையா. இப்படி எதையுமே கடமையாக்காம ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரன் அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு சொல்றான், ஃபயஸும் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்றான். என்னத்துக்கு நோன்பு குடிக்க சொல்றான், அப்படி என்ன இந்த நோன்புக்குள்ள இருக்குது, இந்த ரமடான் முழுவதும் இந்த நோன்புங்கிற இபாதத்தை செய்யறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹு தஆலா சொல்றான் சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்கும்ஸ்ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. செய்தி எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா, ஒருத்தரை பார்த்து சொல்றோம், பாப்பா வரப்போகல நீ கட்டாயம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும், இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சொல்ற ஒரு பிள்ளைய பார்த்து நீ ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன், அவங்க எல்லாம் செய்யற மாதிரி நீயும் செஞ்சுட்டு வரணும்ன்றது வித்தியாசம் இருக்குது. நீ செஞ்சுட்டு வாங்குறதுக்கும் எல்லாரும் செய்யற மாதிரி நீயும் செய்யணும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம், நீ செஞ்சுட்டு வாண்ட உனக்கிட்ட மட்டும் இந்த ஹோம்ஒர்க் எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம், எல்லாரும் செஞ்சுட்டு வர மாதிரி நீயும் செஞ்சுட்டு வரணும்னு ஒருத்தர் சொன்ன, எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி உன்னிட்டே எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம். முன்னுள்ள சமுதாயத்திடத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிறான். எல்லா மனித ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலையும் அல்லாஹு தஆலா ஒரு அம்சத்தை எதிர்பார்க்கிறான், அந்த அம்சம் முஹம்மதுடைய உம்மத்தை உன்னிடத்திலிருந்து வரணும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். என்ன அம்சம் அது, அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அச்சமுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்துல குர்ஆன் ஓதுறதை கடமையாக்கல தெரியுமா, ஏன் தொழுகையை கடமையாக்கல தெரியுமா, ஏன் உம்ராவை கடமையாக்கல தெரியுமா, ஏன் இப்பொழுது இபாதத்துகள் இஸ்லாத்துல இருந்தும் எந்த இபாதத்தையுமே கடமையாக்காம நோன்பை மாத்திரம் ஏன் கடமையாக்கினான் தெரியுமா, கட்டமையாக ஆக்கின நோன்பு மட்டும்தானே, நோன்பை ஏன் கடமையாக்கினான் தெரியுமா, இந்த நோன்பு அல்லாஹு தஆலா முன் சென்ற சமுதாயத்திடத்தில எதிர்பார்த்த ஒரு அம்சத்தை நம்மிடத்திலே கொண்டு வருகின்ற சகோதரர்களே. என்ன அம்சம், லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமுள்ள அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டும். நம்முடைய இறையச்சம் எப்படி, ரமலான் மாசத்திலே நம்முடைய இறையச்சம் வழங்கும், அந்த நாள் முழுவதும் நாங்கள் நோன்பு குடிப்போம், ஹராத்தை கூட ஹலாலை கூட ஹராமாக்கி இருப்போம். ஹலாலான விஷயம் மனைவி ஹலால் ஒதுக்கி வைத்திருப்பார்கள், சாப்பிடுறது ஹலால் ஒதுக்கி வைத்திருப்பார்கள், குடிப்பது ஹலால் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஹலாலான அம்சம் முக்கியமான எதையெல்லாம் அல்ல தடுத்தானோ அந்த ஹலாலான விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைக்கின்றோம். ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் ஹலாலை கூட ஹராமாக்குகின்ற ஒரு பயிற்சி அல்லாஹு தஆலா தந்து அந்த ஹரா ஹலாலை கொண்டு போய் கை வைக்கலாம். எப்படி தெரியுமா, ஹராத்த ஹராமாக்குறதுக்கும் ஹலால ஹராமாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹராத்த ஹராமாக்கினால் ஹராம் ஏற்கனவே தெரியுமே, அது இன்னொரு ஹராம் இதுவரை தொடப்படாதுன்னு சொன்னாலும் அது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஹலாலான ஒரு விஷயம், கையை நீட்டி எடுத்து சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்ல, கையை நீட்டி எடுத்து குடிச்சால் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஹலால் அது நான் சம்பாதிச்சது. அப்படி இருக்கிற ஒரு சாமான்ல கொண்டு போய் கை வைக்க போக்குள்ள அடே இது குடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல, மனுஷனும் இல்ல ஒருத்தரும் இல்ல, ஹலால் வேற, ஏண்ட சாப்பாடு நான் வாங்கினது. ஆனால் தடையா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்ம எல்லாம் பகல் நேரத்தை கழிச்சோம் தானே, நம்ம கண்முண்ணுக்கு தண்ணி இருந்துச்சு தானே, சாப்பாடு இருந்துச்சு தானே, அதையெல்லாம் சாப்பிடாமல் நம்மை தடுத்தது எது, வீட்டுல இருந்து ஆக்களா ஒருத்தருமே இருக்கல வீட்டுல, அந்த நேரத்தில் தடுத்தது எது, அல்லாஹ்வுடைய பயம் தானே.
இந்த பயத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குகின்றான், இந்த அச்சத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குகின்றான். அப்படி பயப்பட்டவன நிலைமை என்ன தெரியுமா, மகரிப்புக்கு ரெண்டு ஈச்சம் படத்தை வாயில் விட்டோன்னு ஆளை காணும். எங்கடாடு பார்த்தா ஒரு மூளையில உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டீங்க. என்னப்பா சிகரெட் பிடிக்கிறீங்கடா, வா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் தெரியுமா, நான் காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுட்டு இருந்தோம் தெரியுமா, ஒரு நாளைக்கு 10 அடிக்கிற ஆள்னா இப்போ இவ்வளோ நேரம் குடிக்காம எவ்வளோ கஷ்டம், ரெண்டு குடிச்சாதான் கஷ்டம் லேசா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை சகோதரர்ல. பகல் முழுக்க டிவியோ, இரவில டிவி ஒன்னாகுது, இரவு நேரத்தை சீரியல் பாக்குறாங்க. பெண்கள் இடத்துல போய் கேட்டால் பகல் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தோம், பகல் எல்லாம் பார்க்காம இருந்தோம், எவ்வளவு முக்கியமான நாடகம் நாடகத்தில் லிஸ்ட் எல்லாம் தருவாங்க, இந்த நாடகம் இந்த நாடகம் இந்த நாடகம் இந்த நாடகம் இதெல்லாம் பார்க்காம விட்டுருந்தோம், இதையும் மிஸ் பண்ணல, நைட் டைமே நோம்பில தானே இருந்தாலும் பார்க்கலாம். அப்ப இறையச்சன் நம்மிடத்துல இப்படி வளருகின்றது. சில சகோதரருடைய உள்ளத்தில் ஏனப்பா இப்படி ஆகுது நம்ம நிலைமை, ஏன் நாங்கள் மாறுகின்றோம் இல்லை, இந்த ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, சதக்கா கொடுக்கின்ற தன்மையை அதிகமாக ரமலானில் செய்தோம், இன்றைக்கு நாள் சதக்கா கொடுக்கணும் என்று யாராவது நினைச்சோமா, இந்த ரமலான்ல கொடுத்த மாதிரி இந்த மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக நான் கொடுக்க பழகணும் என்கிற எண்ணம் நம்ம மனதில் இருந்ததா, இரவு நேர தொழுகைகள் நாங்கள் தொழுதோம், அட்லீஸ்ட் வித்ராவு தொழிட்டு படுக்கணும் நினைச்சோமா, அட்லீஸ்ட் வித்துராவது நாங்கள் தொழுது விட்டு படுப்போம் என்ற எண்ணம் நம்ம மனசுல இருந்துச்சா, நம்ம இந்த இரவு அதாவது இந்த ரமலான்ல குர்ஆன் ஓதுற எப்படி தெரியுமா, 30 நாளைக்கு 30 ஜூஸ் பிரிச்சிருவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் முழு 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 மூச்சாக முடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்படி முழு மூச்சாக முடிச்ச சகோதரர்களே, உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நேத்து குர்ஆன் ஓதினமா, இன்றைக்கு குர்ஆன் ஓதினமா, இன்றைக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, அப்படி என்றால் ரமலான் நம்மிடத்திலே உண்மையான இறையச்சத்தை கொண்டு வரவில்லை சகோதரர்களே, உண்மையான இறையச்சம் இருக்குது, மன நிறைவோடு இறையச்சம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறையச்சம் இருக்குது, அது நம்மிடத்திலே வரவில்லை. என்ன காரணம், ஏன் வரவில்லை, அல்லாஹு தாலாவே அதை சொல்லி தருகின்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, அதே குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, அந்த செய்தி இருக்கிறதே, குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன், உங்களுக்கு நோன்பு கடமை, உங்கள் முன் சென்றோருக்கு எவ்வாறு நோன்பு கடமை அவ்வாறு, ஏன் லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறணும் என்றதுக்காக. என்ற செய்தியை யா யுஹன் நாஸ்னு கூப்பிட்டா சொன்ன, மொத்த மனித சமுதாயம் என்ற கூப்பிட்டா சொன்ன, அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ் யார கூப்பிட்டு சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, அப்படி கூப்பிடுறான் அல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டு செய்தியை சொல்கின்றான். நம்மிடத்திலே மாற்றம் வரலையே, நம்முடைய ஈமானில் கோளாறு சகோதரர்களே, நம்முடைய ஈமான் இருக்குதே அதிலே கோளாறு இருக்கின்றது என்று அர்த்தம், நாங்கள் நம்பிக்கை கொண்ட விடயத்தில் கோளாறு இருக்கின்றது அர்த்தம், அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லை என்று அர்த்தம், நாங்கள் அந்த கூட்டத்திற்குள் செல்லும் வரைக்கும் நம்மிடத்தில் இறை அச்சம் வராது. நான் சொல்லல, அல்லாஹூத்தர் அப்படித்தான் அந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கு. ஏய்மான் கொண்ட மக்களை கூப்பிட்டா அதுக்குள்ள நம்ம இருந்தா தானே அதுக்கு பின்னால் சொல்ற செய்தி நமக்கு பொருந்தும், யாயு அல்லதீன் ஏமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உன் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற யாயு அல்லதீன் ஆமனு கூப்பிட்டு அதுக்குள்ள நம்ம போறோம்னு சொன்னால் நம்ம அதுக்குள்ள வரணுமே, நம்ம ஈமான் கொண்டிருக்கணுமே, எத்தனை பேர் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கின்றார்கள், ஒரு மனிதர் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக உட்கார்ந்து கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை உங்களிடத்தில் கேள்வி கேட்கணும், கேளுங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் என்றால் என்ன சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், ஆமந்து பில்லாஹ், நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், வ மலாயிகத்திஹி மலக்குமார்களை நீ ஈமான் கொள்ள வேண்டும், வ குதுபிஹி அல்லாஹ்வுடைய வேதங்களை நீ ஈமான் கொள்ள வேண்டும், வ ருசுலிஹி அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை நீ ஈமான் கொள்ள வேண்டும், வல் யௌமுல் ஆகிரிஹி அல்லாஹ்வுடைய அந்த கடைசி நாளை நீ ஈமான் கொள்ள வேண்டும், வல் கதிர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் நன்மை தீமை எல்லாமே வருகின்றது, கதிர் என்பது அல்லாஹ்வுக்குரியது என்பதிலே நீ ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. 6 விஷயங்கள் நீ நம்பி இருக்கணும்ன்றாங்க. இந்த 6 விஷயமும் நம்மிடத்தில் சரியாக நம்பப்பட்டு இருக்கின்றதா? குர்ஆன் சொன்னா பேசுகின்றோமே, குர்ஆன் சொன்னா பேசுறோம், குர்ஆன் சொன்னா பேசுறோம்,
நம்பிக்கையிலும் இல்லை நடைமுறையிலும் இல்லை சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையிலும் இல்லை நடைமுறையிலும் இல்லை. இது நான் உங்களை சுட்டிக்காட்டி சொல்லவில்லை, நான் உட்பட அவ்வளவு பேருக்கும் சேர்த்து இந்த செய்தியை சொல்கின்றேன். ரமலான் மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஈமான் என்கின்ற அந்த அம்சத்துக்குள் இல்லை. இதை உறுதிப்படுத்துறதுக்காக மூணு செய்தி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மூணு செய்திகள், இந்த மூணு செய்திகளும் ரமலானுக்கென்றே ரசூலுல்லாஹி சொல்றாங்க. வேற மாதத்துக்கு வந்த செய்தியே இல்லை இது, ரமலானுக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹி சொல்ற மூணு செய்தி. முதலாவது செய்தி, மன் சாம ரமலான, யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவராகவும் யார் ஒருவர் அதாவது ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கின்றாரோ, ஹுஃபிர லஹும்மா தக்கத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்டு உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? கண்டிஷன் என்ன? ஈமானன் வஹ்திசாபன், கண்டிஷன் போடுறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிஷன் போடுறாங்க, ஈமான் இருக்கணும். ஈமான் இருக்கணும் ஏன் சொல்லணும் ரசூலுல்லாங்க? ஏன் இந்த மாதத்துல ஈமானை பத்தி வலியுறுத்தி அவ்வளவு சொல்லணும்? இஹ்லாஸ்னு சொல்லிட்டு போய்க்கலாம் இல்லையா? ஈமானை வலியுறுத்தி சொல்கின்றார்கள், அதுல ஒரு காரணம் இருக்கு சகோதரர்ல. ரெண்டாவது செய்தியை பாருங்க, மன் காம ரமலான, யார் ஒரு மனிதர் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகின்றாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவரான் என்று வணங்குகிறாரோ, ஹூஃபிர லஹும் அதகத்தம மின் தன்பி, அல்லாஹு தஆலா அவர் முன் செய்த பாவங்களை மன்னித்து விடுவான். மூணாவது செய்தியை பாருங்க, மன் காம லைலத்துல் கத்ர், யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ, இது ரமலானா இல்லையா? இது ரமலானுக்கு வழியா இருக்குது, லைலத்துக்கு ரமலான தானே இருக்குது, அப்ப ரமலானுக்கு வந்த செய்தி தானே இது. அந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றது பாருங்க, ஈமானு வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹ்விடத்தின் நன்மை எதிர்பார்த்தவராகவும். அப்ப அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிற இந்த ரமலான்ல நோம்பு பிடிக்க போறியா? இரவுல நின்று வணங்க போறியா? லைலத்துக்கு அதிர அடைய போறியா? சும்மா வந்தா சரி வராது, நன்மை என்று எதிர்பார்க்கணும், உன்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாட்டி ஒரு காலமும் உனக்கு அதுல பிரயோசனமும் கிடையாது, அதனால உன் பாவமும் மன்னிக்கப்படாது. தெளிவா இல்லையா அந்த செய்தி? அப்ப ஈமான் என்பது ஆக முக்கியம் சகோதரர்களே. இந்த ஈமானத்தான் அந்த மனிதர் வந்து கேட்டார். பின்னால் அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உறுதிப்படுத்துறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் தான் வந்தவர், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார். மொத்த மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அவங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார். அவர் சொன்ன செய்தி என்ன? அவருக்கு சொல்லப்பட்டது என்ன? ஈமான் என்றால் இந்த ஆறு அம்சம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சகோதரர்களே, உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. குர்ஆன் சுன்னா வாதிகள் என்றும் தானே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் நம்முடைய நம்பிக்கைகள் இருக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவில் எதை நம்பணும்னு நமக்கு தெரியாது. ஆமந்து பில்லாண்டாங்க சொல்லாங்க, அல்லாவை ஈமான் கொள்ளணும்ன்றாங்க. அல்லாவை எப்படி ஈமான் கொள்றதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோமா? அல்லாஹ் நம்மளோட மனைவியை ஈமான் கொள்றது எவ்வளவு சிஸ்டம் வச்சிருப்போம் நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட கொண்டாட்டி அவ ஈமான் கொள்றதுக்காக வேண்டி, அவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் போட்டு 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 பார்த்து அவட குண இயல்புகள், அவட நடத்தைகள், அவட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நம்பி வச்சு கொள்றதுக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை, அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோமா? நாங்கள் குர்ஆன் சுன்னாவாதிகள் தான், நாங்கள் கொள்கைவாதிகள் தான். எப்படி கொள்கைவாதிகள் தெரியுமா? லேபல் போட்ட கொள்கைவாதிகள், தௌஹீத் ஜமாத், தௌஹீத் சகோதரர்கள், தௌஹீத் கொள்கையில ஒன்றுபட்டவர்கள் என்று லேபல் போட்ட கொள்கைவாதிகள். பொய் சொல்லலைன்னா உண்மையை சொல்றேன், ஹக்க சொல்றேன், நிறைய பேரோட சந்திச்சு கதைச்சதை வச்சு சொல்றேன். உங்களோட உள்ளத்துல தொட்டு கேட்டு பாருங்க, நாங்க எப்படி இந்த இஸ்லாத்து இந்த கொள்கைக்கு வந்தோம்? நிறைய பேர் எப்படி இந்த கொள்கைக்கு வராது? இவ்வளவு காலம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி நீண்டிப்பார், இப்படி நீட்டிட்டு இருந்தவரை பக்கத்துல இருக்கிற நம்மளோட கொள்கை சகோதரத்தை பார்த்துட்டிப்பார், பார்த்துட்டு இருந்து போட்டு அவர் வரலா செப்பார். வரலா சேர்க்கிறனும் பங்களிக்கிறவர் இங்க அழைக்கிறவர் பார்த்து, ஏன் அப்ப வரலா சேர்க்கிறீங்க? இப்படிதான் ஹதீஸ்ல வருதா? அது எப்படி ஹதீஸ்ல வருது? இந்த அறிக்கை ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் பாடம், நசையில 879 ஹதீஸ், அகமதுல 18,115 நம்பர் சும்மா தூக்கி 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 போட்டுருவோம். போட்ட அந்த மனுஷன் பார்த்துட்டு ஹதீஸ் இருக்குதா, இனிங்க எங்களை மௌலவிட்ட கேட்டு வரணும் போவாரு. அங்க வைத்து மௌலவிட்ட கேட்டா மௌலவி என்ன சொல்லுவாரு? அவர் பார்த்து ஹதீஸ் எல்லாம் இருக்குதுதான், ஆனா இஜ்மா கியாஸ் போல அப்படி வரணும் அப்படின்றவாரு. இவன் யோசிப்பான், என்ன இவரு ஹதீஸ் இருக்கின்ற இஜ்மா கியாஸ் சரிபாட்டு வர மாதிரி இல்லையே என்று இங்கால வருவாரு.
வந்து அதே கொள்கை சகோதரர் பிடிச்சி விளக்கம் கேட்கிறாரு. அவர் ஃபுல்லா எல்லா விளக்கம் கொடுத்த உடனே அந்த அடுத்த நாள்ல இருந்து அவரும் விரல் அசைக்கிறார். விரல் அசைக்கிற தௌஹீத்வாதி சகோதரர்ல, நம்ம விரல் அசைக்க பழகின தௌஹீத்வாதிகள், நெஞ்சில தக்பீர் கட்டுறதுக்கு பழகின தௌஹீத்வாதிகள் விளங்கிச்சா? மத்தும்படி எந்த ஒரு விஷயத்திலையும் நடைமுறையில இல்லாதவர்கள், நம்முடைய ஈமானில இல்லாத தௌஹீத்வாதிகள் நாங்கள். அல்லாவை நம்பி இருக்கிறோமே, அல்லாவுடைய ருபூபியத், அல்லாவுடைய ரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை நம்மால வழங்கப்படுத்த இயலுமா? அவசரமா வாங்க ஒருத்தர் அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி வழங்கப்படுத்துங்க. அல்லாஹ்தான் ரப்பு, அவன் தான் அவன் படைத்து பரிபாலிக்க கூடியவன் என்பதை மக்களிடத்திலே வழங்கப்படுத்துங்க. மக்கள் ஒரு ஆள்கிட்ட வழங்கப்படுத்தலாமா? நமக்கு ருபூபியத்துன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும், ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அறுக்கிறமே, அதனால தெரியும். நம்ம சூனியத்துக்கு கொடுத்தமே முக்கியத்துவம், பொறைக்கு கொடுத்தமே முக்கியத்துவம், அக்கீதாவுக்கு கொடுத்தமா, ஹதீஸுக்கு கொடுக்கிறோம் முக்கியத்துவம், குர்ஆனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். குர்ஆன் எவ்வளவு ஈமானோட சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லுது, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸவ பில் ஹக்கி வதவாஸவ பிஸ்ஸபர். முதலாவது தூக்குது இஸ்லாம் ஈமான், ஈமான தூக்கி பேசுது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி, ஈமான முதலாவது தூக்குது சகோதரர்களே. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள், சிறந்த கூட்டத்தார். யார்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தவர்கள். ஈமான் 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 என்று குர்ஆன் பேசுது. அன்னைக்கு ஒரு ஆலிம் சொல்றாரு, கவலியோடு சொல்றாரு சகோதரர்களே, அது ஹதீஸ் ஹதீஸ்ன்றீங்களே, சம்பவம் சம்பவம் என்கிறேன். குர்ஆன் சொன்னாதாண்டவங்கள எங்கடா குர்ஆன் கேட்கிறாரு? சொன்ன கேள்வியில என்ன பிழை? அவர் கேட்ட கேள்வி சரி, கேட்க எங்கடா குர்ஆன் ஹதீஸ்? குர்ஆன் ஹதீஸ்ன்றீங்களே, ஹதீஸ்ல சம்பவம்ன்றீங்க, ஹதீஸ்ல விஷயம்ன்றீங்க, குர்ஆன் எங்க? குர்ஆன் எத்தனை காதுகள் முழுமையாக அர்த்தத்தோட கேட்டு முடிச்சிருக்குது? குர்ஆனை முழுமையா நம்ம கேட்டு முடிச்சோமா? நாங்கள் குர்ஆன் சுன்னாவாதிகள் சகோதரர்ல பேசுறோம், நாங்கள் குர்ஆன் சுன்னாவாதிகள். குர்ஆனை முழுசாக அர்த்தம் கூட நம்ம காதுக்கு இன்னும் கேட்கல, நம்ம கண்கள் இன்னும் பார்க்கல, நம்ம வாய்கள் அதை வாசிக்கல. நாங்கள் குர்ஆன் சுன்னாவாதிகள், நாங்கள் குர்ஆனை சுன்னா நடைமுறை. லேபல் தான் சகோதரர்களே, தனி லேபல் தான். லேபலை மாத்திரம் ஒட்டிக்கொண்டு குர்ஆன் சுன்னாவாதிகள் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில இல்லாதவர்களாக மாறி இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை கூட ப்ரூஃப் பண்ண இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து ஆலிம்கள் அவருடைய வாழ்க்கையில மூன்று வித விடயங்களை அல்லாஹ்வுடைய விடயத்திலே ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சமகாலத்தில் இருக்கக்கூடிய முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர் அவருடைய புத்தகத்தை வெளியிட மூணு அல்ல நாலு விடயங்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை தெரியுமா? இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புன்னு சொல்றோம், அல்லாஹ் தவிர வேற யார் ரப்பா ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம். அதை ப்ரூவ் பண்றது ஒரு குர்ஆன் வசனம் கூட தெரியாது சார் நமக்கு. நம்ம கபர்ல வைத்து விடாதடா, கபர்ல வைத்து வணங்காதடா, அவுளியாட தர்கால வைத்து விழுந்துடாதடா, அது பெரிய பாவண்டா, அல்லாஹ் மட்டும்தான்டா வணங்கணும், போத்தல் குப்பியால தொங்க விடாத, அதை வணங்கிடாத, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்ல ரப்பு, பரபாடிப்புக்கு தகுதியானவன் அல்ல சொல்கின்றோம் சகோதரர்களே. ஒரு குர்ஆன் வசனத்தை அதுக்கு ஆதாரமாக காட்ட தெரியுமா நமக்கு? ஒரு குர்ஆன் வசனம் அதுக்கு ஆதாரமாக பாடமா? விரல் அசைக்கிறதுக்கு, நெஞ்சில தக்பீர் கட்டத்துக்கு ஹதீஸுகளை நம்பரோட பாடமாக்கி வச்சிருக்கிறோமே. ஆனால் ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து நாங்கள் அல்லாஹ்தான் ரப்பு என்று சொல்கின்ற விடயத்தில் ஒரு வார்த்தையை கூட பேச இல்லாத நிலைமை நாங்கள் இருக்கின்றோம் என்றால் நாங்கள் என்ன குர்ஆன் சுன்னாவாதிகள் சகோதரர்கள்? என்ன ஈமான் நம்மிடத்தில் இருக்கின்றது? இந்த ஈமானோடு ரமலான் ஒரு காலத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாது. ரமலானில் மட்டும் மாற்றம் ஏற்படலாம், வாழ்க்கை முழுக்க ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தாது. நான் சொல்லல, அல்லாஹு தஆலா கூப்பிடுற கூட்டமே அப்படித்தான் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு தான் அல்லாஹு தஆலா கூப்பிடுறான். இதற்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு வந்து சாபக்கேடு என்ன தெரியுமா? எந்த தரிக்காவை நாங்கள் வெறுத்தோமோ, எந்த முரீதுகளை நாங்கள் வெறுத்தோமோ, எந்த தரிக்காவிலையும் இந்த முரீதிலையும் இருந்து வெளியில வந்து ஷேகுமார்கள் நாதாக்கள் அவர் அவுளியாக்கள் இவங்களோட பின்னாலெல்லாம் போகக்கூடாது, மார்க்கம் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான் சொன்னோமோ,
நாங்களே ஒரு புதிய விதமான ஒரு தர்காவை உருவாக்கி விட்டோம். நாங்களே புதிதான சில அவுளியாக்களை உருவாக்கி விட்டோம். நாங்களே புதிதாக சில முறியீடுகளை உருவாக்கி விட்டோம். நாங்களே புதிதாக ஒரு தரிக்காவை உருவாக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அது என்ன செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுதுபாவில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبيكني சகோதரர்களே நம்முடைய இந்த தௌஹீதுக்கு இந்த குர்ஆன் சுன்னா வாதிகளுக்கு இன்றைக்கு அவர்களுடைய ஈமானை ஆட்டம் காண செய்வதற்காக புதிதாக நுழைந்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விடயம் என்று சொன்னார் தக்லீது என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் சகோதரர்களே. இந்த தக்லீது நம்முடைய ஈமானை அடியோடு இல்லாமலாக்குவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில உலமாக்கள் அவர்களுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய தக்லீத், அது மாத்திரமல்ல தக்லீத், அவர் சொன்னால் முழுமையாக நாங்கள் கேட்போம்ங்கிற மாத்திரமல்ல தக்லீத். இன்றைக்கு சில குர்ஆன் சுன்னாவாதிகள் மௌலைமார் பயாம் பண்ணா கீழே இருந்து பயானை கேட்கறது தயாரில்லை, கீழே உட்கார்ந்து கொண்டு மௌலையிற பயானுக்கு விமர்சனம். என்ன விமர்சனம்? இங்க மௌலவி பேசிட்டிருக்கிறாரு, ஒரு அவங்கவங்களோட திறமைக்கு ஏற்ப மௌலவிமார்கள் பேசுவாரு, அவங்கவங்களோட திறமைக்கு ஏற்ப பயாம் பண்ணுவாங்க, அவங்களோட திறமை இவ்வளவுன்னு சொன்னா அந்த திறமைக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸ்களை கோர்த்து மக்களிடத்துல வைப்பாங்க. வைக்கிற நேரம் சொன்னது குர்ஆனும் ஹதீஸும் உண்டா கேட்டுட்டு போறவர் தான், கேட்கிறவர்களுடைய கடமை அதுதான். அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமாக இன்னைக்கு விமர்சனம் வந்துச்சு. எப்படி விமர்சனம்? நல்ல பக்கத்துலயும் விமர்சனம் செய்யறோம், கெட்ட பக்கத்துலயும் விமர்சனம் செய்யறோம். ஒருத்தர் நல்ல பயம் பண்ணுவாரு, மௌலவி எல்லாம் நல்ல பயம் பண்ணி முடிச்சுட்டு மிம்பர விட்டு இறங்கினா இல்லாடி பயானுக்குரிய அந்த இடத்த போடியத்தை விட்டு அங்கலாயினா உடனே ஓடி வந்து கையை கொடுத்து சூப்பரா பயம் பண்ணீங்களா, சோ குட்டுத்தீங்க அந்த மாதிரி குட்டுத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு பயான் சொல்லிடுறோம். சரிதானே, எல்லாருடைய இறையச்சமும் அப்படி இருக்குமே நீங்க நினைக்கிறீங்களா? சில நேரங்கள் அப்படியே உடைஞ்சிரும் சகோதரர்களே. இஹ்லாஸ் அப்படியே உடைஞ்சி மனிதர்களுக்காக செய்த மாதிரி போய்விடும். யாரு பேசுறது இஹ்லாஸோட வந்தாரோ அவருடைய இஹ்லாஸை உடைக்கிற மாதிரியே நாங்கள் நடந்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில சஹாபாக்களுடைய பேர் ஞாபகம் இல்ல, ஆனால் நடந்த ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஒரு தோழர் இன்னொரு தோழரை புகழ்ந்து பேசுகின்றார். புகழ்ந்து பேச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழரே உன்னுடைய தோழருடைய முதுகெலும்பை நீ உடைத்து விட்டாய், உன்னுடைய தோழருடைய முதுகெலும்பை நீ உடைத்து விட்டாய். ஏன் நீ புகழ்ற? அவன் இஹ்லாஸா செஞ்சிருப்பான், உன்ட புகழ்ச்சி அவனை கொண்டு போய் இதாக்கிடும், அவனை உண்மை இஹ்லாஸ் இல்லாத தன்மையில மாத்திரும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, மூஞ்சிக்கு நேர புகழ்ந்தால் அவனுக்கு மண் எடுத்து தூக்கி வீசினாலும் பரவாயில்ல, முகத்துல மண் எடுத்து அவன் மூஞ்சில உட்டடிச்சாலும் பரவாயில்லை, அவ்வளவு மோசமான ஒரு செயலை அவன் உங்களிடத்துல செய்கின்றான். அப்படி ஒரு நிலைமையை நாங்க இன்னைக்கு பாக்குறோம். ஏன் பயான்ல என்ன சொன்னாருங்கிறதல்ல, சும்மா அந்த ஹதீஸை ஹதீஸை கோர்த்துக்கொண்டு அதை விட்டாரு பாத்தீங்களா, அதுலதான் விஷயமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால போறது. அடுத்தது என்ன தலைப்பு? மௌலவி தலைப்புல பேசிப்பாரு, ஒரு தலைப்பு, அந்த தலைப்புலயே பேசி முடிச்சிப்பாரு. மௌலவி நீங்க பேசினீங்க, தலைப்புல அங்கலைங்களை போகல, மௌலவி தலைப்புக்குள்ளே நின்று பேசுனீங்க. அப்படி அவர் உள்ளத்துல இஹ்லாஸ் இறங்கும், பெருமை முகஸ்துதியும் கூடக்கூடிய ஒரு நிலைமை நாங்களே உண்டு பண்ணுகின்றோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விமர்சனம் என்ன தெரியுமா? நம்ம செய்யறோம், மௌலவிமார்கள் பயம் பண்ணுவாங்க, அவர்களுடைய திறமை கொஞ்சமாக அவங்களால ஏழு மணி அளவு செய்யறாங்க, செஞ்சுட்டு விட்டா நீங்க பக்கத்துல யாரோட பேச என்ன பயம் பண்றாரு இவர், இவரெல்லாம் என்ன பயான்? அந்த மௌலவி இந்த இடத்துல போட்டிக்கணும், நம்ம நாங்கள் சொல்றேனே அந்த மௌலவி இந்த இடத்துல பேசிக்கணும், இந்த இடத்துல அவர் பேசினா இந்த சப்ஜெக்ட் அப்படி கொடுத்துப்பாரு. இவர் என்னத்தை பேசினாரு? விமர்சனம். நம்முடைய உள்ளத்தில் அவர் பேசின ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்குமா சோதரல்ல? இந்த எண்ணத்தோட இந்த உள்ளத்தோட ஒருத்தர் இந்த பயான அணுகி இருந்தால் அவருடைய உள்ளத்துல ஒன்றுமே இறங்கி இருக்காது. சொல்லக்கூடிய ஒரு சிலாக்கள் தலைப்புல பேசி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், என்ன இந்த தலைப்புல பேசுறாரு, தலைப்பு எங்கேயோ இருக்குது, இவர் எங்கேயோ ஓடுறாரு. அட தலைப்புல பேசணுமா பேசக்கூடாதுன்னு யாரு பார்க்கணும்? கேட்டுட்டீங்கன்னா பார்க்கணும், பேசுறவதான் பார்க்கணும். நம்ம பேசுற தலைப்புக்குள்ள பேசுறோமா இல்லாட்டி தலைப்புல இருந்து வெளியில போறோமா என்று பேசுறவர் யோசிக்கணும். கீழே இருக்கிறவர் யோசிக்க கூடாது. அல்லாஹ் தஆல குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயும் சொல்லுங்கள். யார் அவர்கள்? அவர்கள் கேட்டாவது சொல்லுகின்ற விடயத்தை செவிதாழ்த்தி கேட்கின்றார்கள், அதுல அழகானதை வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்து கொண்டு போகின்றார்கள். விளைஞ்சா சொல்றத கேட்கிறாங்க, கேட்கிறது அவங்களுடைய கடமை.
நீங்க பேச வந்த பேசுறவருக்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பில் ஹிக்மா வ மௌஇதுல் ஹஸனா, நீ ஹிக்மத்தோடும் அழகான வார்த்தைகளை கொண்டும் கருத்தாள மிக்க வார்த்தைகளை கொண்டும் நீங்கள் மக்களிடத்தில் உதுவு இலா சபீல் ரப்பிக், உங்களுடைய ரப்ப ரப்பை நோக்கி நீங்கள் ரப்பியுடைய பாதையை நோக்கி நீங்கள் அடையுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது. அது பேசுறவருக்கு, கேட்கிறவருக்கு அல்ல. கேட்கிறவர் கடமை என்ன? சொல்வதை கேட்பார்கள், அதில் அழகானது தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பார்கள். இதோடு நம்ம நின்றுக்கணும். அப்படி நிக்கிறவன் நம்ம மௌலவிமார்களை தூக்கி பிடிக்கிறோம். மௌலவிமார்களுக்கு பின்னால் அந்த மௌலவி சொன்னா சரியா தான் இருக்கும், அந்த மௌலவியோட பத்வான சரியா தான் இருக்கும். இப்படி தக்லீது என்ற ஒரு வடிவத்தில் நாங்கள் பழைய தரிக்காவை, பழைய முனிதை, பழைய சேகை, பழைய அவுளியாவை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றக்கூடிய அந்த நிலைமையை மீண்டும் குர்ஆன் சுன்னாவிலே ஏற்படுத்தி விட்டோமா இல்லையா? அந்த அமைப்பு சொல்லிச்சா அந்த அமைப்பு சொன்னால் சரி, அந்த அமைப்பு அறிவிச்சிச்சா அந்த அமைப்பு அறிவிச்சால் சரி. ஒரு பொறையுடைய விஷயத்த சொல்றல சரிதானே, மசாலாவுடைய விஷயத்த சொல்றேன், அகீதாவுடைய விஷயத்த சொல்றேன். அவர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும், தேடியெல்லாம் பார்க்க தேவையில்ல. இது யார் இந்த அதிகாரத்தை நம்மிடத்திலே தந்தார் சகோதரர்களே? அதனாலதான் ஈமானிலே பலகீனமானவர்களாக குர்ஆன் சொன்ன அந்த லேபலோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவசர அவசரமாக ஈமானை புதுப்பிக்க வேண்டும். தஜ்ஜாலோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலும் தஜ்ஜாலிடத்திலே சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் ஈமானிலே பலகீனமானவர்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு இபாதத்திலே ஆழமாக இருந்தாலும் ஈமானிலே பலகீனம் உள்ளவர்கள் அப்படி உடஞ்சங்களை போயிருவாங்க, தஜ்ஜாலுடைய பின்னால் போகக்கூடிய நிலைமை இருக்கும். ஈமானிலே உறுதியானவர்களுக்கு தான் தஜ்ஜால் வெற்றி. அப்ப நம்முடைய ஈமானை நாங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றோம், ஈமானை அதிகரிப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம்? மலக்குமார்களை சரியா நம்பி இருக்கிறோமா சகோதரர்? நம்ம மலக்குமார் நம்பிக்கை சரியா இருக்குதா? வேதங்களை நம்பிக்கை சரியா இருக்கிறா? இன்றைக்கு கூட கொள்க சகோதரர்கள், வேதங்களை திருநாடு கேட்ட நாலு தானே சொல்றாங்க. இன்றைக்கு கூட நாலு வேதத்துக்குள்ளதான் நம்ம ஆக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா நாலு கேட்ட தௌரா ஜபூர் இஞ்சின் புருக்கானுங்கிறாங்க. தேடி படிச்சமா நம்ம எல்லாம் என்ன சகோதரர் ஈமான் நாளை மறுமையுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு சகோதரர் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது? அல்லாஹ் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் இந்த ஈமானை அதிகப்படுத்துகின்ற தன்மையை உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எந்த ஆட்டமும் காண இயலாத ஒரு விடயம் இந்த விடயம் இருந்த சகோதரர், அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மையும் வருது தீமையும் வருது, அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடமில்லை. தோழர்களும் அப்படித்தான் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் இருந்தார்கள், வந்த நபிமார்கள் எல்லோரும் அப்படித்தான் இருந்தார்கள். எனக்கு அளவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் அல்லாவின் புறத்தில் இருந்து தான் வந்த என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். இந்த ஆறையும் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தமா? யோசிச்சு பாருங்க, படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தமா? நம்மிடத்தில் எப்படி சகோதரர்கள் நோன்பு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த ரமலான் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும்? நாங்களே மாற போறோம்? மாறவே மாட்டோம் சகோதரர்களே. நம்ம மாறணும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே ஈமான் வர வேண்டும், ஈமான் வர வேண்டும், ஈமான் வர வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக போட்டுக்கொள்ளுங்கள். ஈமானை படிப்பதற்காக, கொள்கையை படிப்பதற்காக, அகீதாவை படிப்பதற்காக வேண்டி என்னென்ன கிளாஸுகள் நடந்தாலும் தயவு செய்து சகோதரர்களே அதுக்காக வேண்டி விரைந்து போங்கள். பயான் 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 என்று சொல்லி அதுக்கு போய்கொண்டிருக்கிறத விட ஈமான் 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 என்று சொல்லி ஈமானை அதிகரிப்பதற்காக வேண்டி போங்கள். பயானிலே போய் உட்கார்ந்தாலும் சொல்லுகின்ற குர்ஆனையும் அதிசயம் பாருங்கள். மௌலவி எப்படி சொல்றாரு, எவ்வளவு அழகா கொள்கை கொண்டு முன்வைக்கிறாரு, எவ்வளவு அழகாய் ஹதீஸ் முன்வைக்கிறார் என்று பார்க்காதீங்க சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த தக்லீதில் இருந்து வெளியிலே வர வேண்டும். வராத வரையிலே ஈமான் நம்முடைய உள்ளத்திலே வராது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா மிகவும் போதுமானவன். நம்முடைய ஈமானை வளர்ப்பதற்கும் ஈமானை நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக்குவதற்கும் அல்லாஹு தஆலா விடத்தில் அதிகம் அதிகமாக கையேந்து துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நானும் துவா செய்கின்ற எனக்காக வேண்டி, நீங்களும் துவா செய்யுங்கள் உங்களுக்காக வேண்டி. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அர்த்தம் அந்த அர்த்தத்தை வழங்கி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் மாறணும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை சொன்னேன். அல்லாஹு தஆலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இந்த ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தந்து அதை கற்பதற்குரிய வழிகளை எனக்கும் உங்களுக்கும் காட்டிய புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அகீமுஸ்ஸலாஹ்.